ஒரு கணவன் மனைவியை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இன்றைக்கி வந்து 19வது வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக கேட்டு வாழுங்க. என்ன நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. சமையல் செய்யும்போது உதவி செய்யுங்க. நம்பர் ஒன்று, உதவி செய்யலைனாலும் வெங்காயம் வெட்டி தரவா, தேங்காய் திருவி தரவா அப்படின்னு சும்மா கேட்டாலே போதும், வேணாங்க நானே செய்கிறேங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. உங்களை பார்த்து அந்த சமையல் நேரத்தில் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு சும்மா லேசாக தொடுறதோ மற்ற ஏதாவது ஒரு அன்பு இம்சைகளை செய்வது, இதெல்லாம் அந்த ரொமான்ஸ் வந்து பிடிக்கும். இது செய்யுங்க. ஒரு கணவன் வந்து மனைவியிடம் செய்யக்கூடியது எத்தனை வயசாக இருந்தாலும் அதுபோல் பண்ணலாம். டிப்ஸ் ஒன்று. அடுத்து ரெண்டாவது, அதாவது ஒரு கணவன் மனைவியிடம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணங்கள் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம், நான் நேற்று ஒரு 15 விஷயம் சொன்னேன் எப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு, இன்றைக்கி எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறேன். விஷயம் ரெண்டு, மாதவிடாய் நேரத்தில் வயிறு வலிக்குதா அப்படின்னு கேட்கணும், உடல் வலிக்குதா அப்படின்னு கேட்கணும், இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து கேட்கணும். முடிஞ்சால் கை காலை அமைக்கி விடணும். இன்னும் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் விளக்கண்ணை எடுத்து வயிற்றில் தடவி விடணும். மாதவிடாய் நாட்களில் அன்பாக பார்க்கணும். அந்த 3 நாட்கள் நீங்கள் அவர்களை குழந்தை போல பார்த்து கொண்டால் மீது 27 நாட்கள் உங்களை அவர்கள் குழந்தை போல பார்த்து கொள்வார்கள். அடுத்து மூணாவது, மனைவி கர்ப்ப காலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, கர்ப்பமாக இருந்தாங்கன்னா கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணும். பிரசவம் தொடர்பான பயம் அவங்க மனசில் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் போக்குறதுக்கு பேசணும். கொஞ்சம் வாக்கிங் அழைச்சிக்கிட்டு போகணும். திரும்ப அதான் கை கால அமுக்கி விடணும். ஆதரவாக பேசணும், அன்பாக இருக்கணும். அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் தரமாக அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அவங்க நல்லா சாப்பிடணும். கர்ப்ப காலத்தில் மனைவியை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா வயிற்றில் வளர்கிற உங்கள் பிள்ளை தானாக வளரும். உங்கள் மனைவி ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தன்னால் வளரணும்னு சொன்னது அதுக்காகத்தான். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ரொம்ப திறமையாக ஃபாலோ பண்ணணும். இப்போ இது வரைக்கும் 3 சொல்லிட்டேன். அடுத்து வந்து 4வது, மாதவிடாய் நாட்களில் உடல் வந்து சுகவீனம் அவங்களுக்கு உருவாகும். அந்த நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய அன்றாட வேலைகளை, அவங்களுக்கான வேலைகளையே நீங்கள் செய்து கொடுங்க. அவங்களுக்குன்னு அவங்க இப்போ குளிக்கிறதுக்கு பக்கெட்டில் தண்ணி எட்டு போவாங்கல்ல, அவங்களுக்கு இன்னும் இப்போ தட்டு வந்து சாப்பிட்டு கழி வைக்கணும்ல, இந்த மாதிரி அவங்களுக்கான வேலையை நீங்கள் செய்யுங்க. இதெல்லாம் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக சொல்லித்தர்றேன். அடுத்து உங்களுக்கு 5வது டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். மாதவிடாய் உருவாவதற்கு முன்னவே அவங்களுக்கு வந்து உடம்பில் வலிவேதனை ஆரம்பிச்சிடும். அந்த மாதவிடாய் முன்னுக்கு அவங்களுக்கு சில கோபங்கள் வரும். அப்படி கோபத்தை உங்கள் மனைவி வெளிப்படுத்தினாலும் நீங்கள் பதில் கோபத்தை வெளிப்படுத்தாமல் அதை சமாளித்து ரிலாக்ஸாக இருங்க. ஏன்னா இப்போ 7ஆம் தேதி அவங்க வந்து மாதவிடாய் ஆக போகிறாங்க அப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்தே அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். மாதத்தில் 15 நாள் நல்ல ரிலாக்ஸ் ஆகும், மீதி 15 நாள் கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க. அதாவது அந்த மாத விளக்குக்கு முன்னால் 15 நாள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த கோபம் வேதனை அதிகமாகிட்டே வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சமாளிச்சுக்கிறேன்னா அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது. உங்கள் மனைவி வழக்கத்துக்கு மாறாக கோவப்படுறாங்க அப்படின்னாலே அது மாதவிடாய் காலமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மாதவிடாய் நேரத்தில் கூட சாந்தமாக இருந்துருவாங்க. மாதவிடாய்க்கு முன்னுக்க தயாராகிற கொஞ்சம் காலங்கள் இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு ரெடியாக இருங்க அப்படின்னாக்க சாப்பாடு தூக்கம்லாம் பார்க்க மாட்டீங்க பாருங்க, அதுலேயே குறியாக இருப்பீங்க பாருங்க. அந்த மாதிரி உடம்பு வந்து மாதவிடாய்க்கு ரெடியாகிறதுனால அந்த நேரத்தில் அது கொஞ்சம் பரபரப்பாக கோபமாக தான் இருக்கும். அடுத்த 6வது டிப்ஸ், இப்போ மனைவிக்கு தேவையான நாப்கினாக இருக்கட்டும், சில பொருட்கள் எல்லாம் வந்து நீங்கள் வெட்கப்படாமல் நீங்களே கடையிலேருந்து வாங்கியாந்து கொடுங்க. அதுவும் ஒரு மனைவிக்கு வந்து ஒரு கணவன் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கிஃப்ட் என்னென்னா இயற்கை நாப்கின், நேச்சுரல் நாப்கின்ஸு வாங்கி கொண்டு வந்து பாடாக படுத்தி கொடுணும். அதுக்கு ஏன்னா சில நேச்சுரல் நாப்கின்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது. உங்கள் மனைவிக்கு ஒத்து வர்ற மாதிரியான நல்ல நாப்கினை வாங்கி கொண்டு வந்து கொடுங்க. இது ரொம்ப பிடிக்கும் உங்கள் மனைவிக்கு. அடுத்து 7வது விஷயம், உங்களோட மனைவிக்கு பிடிக்காத விஷயங்களை எப்பயுமே செய்யாதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் உங்களுக்கு பிடிக்கலையா, அல்லது அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் உங்களுக்கு பிடிக்கலைனாலும் சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லணும். நீங்கள் பக்குவப்பட்டு எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா பிரச்சனை தான். அடுத்து 8வது,
நீங்கள் வேலை பார்க்கும்போது கணவன் மாறுகளே, இடையில கேப் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா அந்த கேப்பில் நீங்கள் என்ன செய்யணும், சாப்பிட்டியாம்மா, என்னம்மா செய்கிற அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பணும் உங்களுக்கு, அல்லது ஃபோன் போட்டு பேசணும். வேலை பார்க்குறதுக்கு இடையில கேப்பில் கடாவட்டணும். காலையில் வேலைக்கு போனால் நைட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும், சாயந்தரம் நைட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் கண்டுக்கிறது இல்லைன்னா பிரச்சனை தான். அடுத்து 9வது டிப்ஸ் பாருங்க, மனைவிக்கு பிடித்த சில இடங்கள்னு இருக்கும், சில பிளேசஸுக்கு போகிறது உங்கள் ஊரில் சுற்றி பார்க்குறதுக்கு. அவங்கள கேட்காமலேயே திடீர்னு என்ன செய்யணும், திடீர்னுனா ரொம்ப அவங்க பயப்படுற அளவுக்கு அல்லது அவங்க வர முடியாத நேரத்தில் இல்லை, கொஞ்சம் சஸ்பென்ஸாக அவங்கள அழைச்சிக்கிட்டு, அவங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு அவங்கள அழைச்சிக்கிட்டு போங்க. இது பிடிக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது. இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். தினசரி ஒரு 10 நிமிடமோ 20 நிமிடமோ ஒதுக்கி உங்கள் மனைவிக்கிட்ட பேசுங்க. இது 10வது டிப்ஸு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சின்ன சின்னதாக கொஞ்சமாக லேசாக ஒரு முத்தம் கொடுங்க, 2 கொடுங்க 3 கொடுங்க, ஒரு அரைவணைப்போடு சேர்த்து ஒரு முத்தம் கொடுங்க உங்கள் மனைவிக்கு. நல்லாயிருக்கும் வாழ்க்கை, சிறப்பாக இருக்கும். அடுத்து 11, கால்வலியோ இடுப்பு வலியோ உங்களுக்கு வந்துச்சுன்னா தயங்காமல் உரிமையாக காலை பிடிச்சி தைலம் தடவியோ அல்லது சும்மாவோ அல்லது உரிய வைத்தியங்கள் ஏதாவது செய்தோ காலை பிடிச்சி ஒன்றும் தடவி கொடுக்கணும். இது செய்யணும். நீங்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க, செய்யணும். அடுத்து 12, உங்கள் மனைவியை நீங்கள் தனித்து இருக்கும்போது செல்லமாக கூப்பிடுங்க, நல்ல சந்தோஷமாக பேர் சொல்லி கூப்பிடுங்க, போடி வாடி கூப்பிடுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி செய்யுங்க. 4 பேர் இருக்கிற நேரத்தில் சத்தமாக குரலை ஓங்கி ஒருமையிலே அழைப்பது உங்கள் மனைவியை வந்து மட்டம் தட்டுவது போல, நீங்கள் தான் அதிகாரத்தில் அந்த வீட்டில் இருப்பது போல மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் உங்களுடைய மனைவியை மட்டம் தட்டி பேசக்கூடிய ஒரு நினப்பு இருக்குல்ல, அதை தான் விட்டுருங்கன்னு சொல்கிறோம். அது செய்யாதீங்க. ஒருமையில் அழைக்கக்கூடாது. நீங்கள் 2 பேர் இருக்கும்போது எப்படினா இருக்கலாம், பொது இடங்கள் இருக்கும்போது அவங்களுக்கான மரியாதை கொடுக்கணும். இப்போ வா பொண்ணு கூப்பிட்டாலும் அவங்களுக்கு பிடிக்குது, மரியாதை நினைக்கிறாங்களோ ஓகே, பேர் சொல்லி கூப்பிட்டாலும் ஓகே. அடிமை மாதிரி சில பேர் வந்து எதையாவது பண்ணுவீங்க, அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க ஆண்களே, இது ரொம்ப தவறு. அடுத்து 13, மனைவி உங்கள் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், அந்த நம்பிக்கையை குலைக்கக்கூடிய செயல்களை செஞ்சிடக்கூடாது. நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படி அதாவது மனைவியை வந்து நம்பிக்கை குலைக்கக்கூடிய செயல்னா எங்கே போனான்னு சொல்லிட்டு போகணும். லேட்டாக வருவீங்கன்னா எத்தனை மணிக்கு வருவீங்கிறத சொல்லி ஏறணும். உறவினர்களை பற்றி டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு சொல்லணும். உங்களை பற்றி முழுசாக அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும். கணவன் அவர்களே எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கணும். அவ்வளோதான். அவங்கவுங்க மேலே நம்பிக்கையாக இருப்பாங்க. எங்கே போனான்னு சொல்லிட்டு போங்க, நம்பிக்கையாக இருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்த விஷயம் 14, பாருங்க, உங்கள் மனைவிக்கு அன்புனா ரொம்ப பிடிக்கும். அன்பு ரொம்ப பிடிக்கும், நல்லா புரிஞ்சுக்கிறணும். உடல் ரீதியாக கிடைக்கக்கூடிய இன்பத்தை விட உள்ளத்தின் ரீதியாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இன்பம் தான் உங்கள் மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்காகத்தான் அதிகமாக இயங்குவாங்க பெண்கள். அதனால் வார்த்தைகளால் அவங்களுக்கு அன்பை காட்டுங்க. அசைவுகளின் மூலமாக உங்கள் மனைவியை எப்போதுமே நீங்கள் மகிழ்ச்சி படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் அடிக்கடி மகிழ்ச்சி பண்ணக்கூடிய வேலைகளை செய்யணும். நீங்கள் காமத்தை மட்டுமே சில ஆண்கள் பெருசாக நினைக்கிறீங்க, அது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய இன்பத்தை கொடுத்து விடாது என்பதை நீங்கள் இந்த 14வது டிப்ஸிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பாருங்க, அம்மான்னு யாரை வேணாலும் கூப்பிட்றலாம் ஆண்களே. சின்ன வயசு பொண்ணோ பெரிய வயசு பொண்ணோ அம்மானு கூப்பிட்டுடலாம். என்னம்மா அப்பம்மா அம்மா சொல்லிடலாம். தங்கச்சியோ அக்கான்னோ யாரை வேணாலும் சொல்லிடலாம். நீங்கள் மகனே மகளேன்னு கூட ஆண்களே நீங்கள் குழந்தை பெற்றுக்கலன்னாலும் குழந்தை உங்கள் குழந்தையா இல்லாமல் வேறு குழந்தையாக இருந்தால் கூட மகனே மகளேன்னு சொல்லிடலாம். ஒரு ஆணோட வாழ்க்கையில் ஒரு ஆண் என்பவன் யாரை வேணாலும் பார்த்து மனைவின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது மனைவி என்பது ஒரு நபருக்கு மட்டும்தான். ஆணினுடைய வாழ்க்கையில் ஒரு நபருக்கு மட்டும்தான். தனித்தன்மை வாய்ந்தவள் மனைவி என்பவள் ஒருத்தி தான். ஒரு ஆணுடைய வாழ்க்கையில் மனைவி ஒருத்தி தான். அந்த மனைவி தான் அனைத்துமாக செயல்படுவா. பாருங்கள்,
உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று வந்து நுழைந்து உங்களை பெற்றெடுத்து அம்மா அப்பாவே உங்கள் காலம் முழுக்க உங்கள் கூட இருப்பாங்களா சொல்ல முடியாது. ஆனால் மனைவி பாருங்கள், இடைக்காலத்தில் வந்து உங்கள் கூட சேர்ந்தாலுமே வாழ்க்கை முழுக்க உங்களோட வரப்போகக்கூடிய ஒரு அற்புதமான நபர் உங்களுடைய மனைவி தான். உங்களுக்கு வயசு முதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை நாடி வந்த சில உறவுகள் உங்களை உதறிட்டு போகும். உங்கள்கிட்ட வருமானம் இல்லைன்னா சில பேர் உதறிட்டு போயிடுவாங்க. உங்களோட அழகு போச்சுன்னா எல்லாரும் போயிடுவாங்க ஆண்களே. ஆனால் உங்கள் அழகு போய் நாடி நரம்பு எல்லாம் தளர்ந்து வருமானமும் இல்லாமல் ஆடி அடங்கி ஒடுங்கி நீங்கள் இருக்கும்போது கூட உங்களோட இருக்க போகிறது யார் என்று கேட்டால் உங்களின் மனைவி மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆண்களே, புரிந்து கொள்ளுங்கள். நாளைக்கும் ஒரு வீடியோ வெளியாகுது, 20வது வீடியோ. திருமண வாழ்க்கையை பற்றி இதுவரையும் யாரும் பேசாத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் நாளைய வீடியோவில். நாளைக்கு மதியம் 2 மணிக்கும் கணவன் மனைவி உறவு மேம்பட வீடியோ 20 வெளியாகுது. அதில் வந்து நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில் இருங்க. சிறப்பான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? அக்டோபர் மாதம் 16 இலவச தியான பயிற்சி, அக்டோபர் 15 இலவச குபேர யோக பயிற்சி நேரடியாக நடக்குது. வந்து கலந்துக்குங்க, நிறைய நல்லது நடக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அக்டோபர் 12, 13, 14, 15, 16 5 நாட்களுக்கு ஆயுசு 100 பயிற்சி நடக்குது. வாங்க வந்து கலந்துக்குங்க, நல்லதுங்க.